மேம் நல்ல குணங்கள் தீய குணங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம் ராதே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் நற்குணங்கள் வேல்யூஸ் அப்படினு சொல்லி சொல்றோம் நல்ல குணங்கள் அப்படினா என்னன்னா நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய அதாவது ஹிதமான விஷயங்கள் செய்யுது ஹிதம் அப்படினா நன்மையை செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நற்பண்புகள்னு சொல்றோம் நல்ல குணங்களும் சரி தீய குணங்களும் சரி ரெண்டும் ஒரே மாதிரி அப்படினா என்னன்னா நல்ல குணங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படினா देवया
நோ நோ 20 உம் தேவை இல்லை. என்ன எக்ஸாம்ல எல்லாம் சாய்ஸ் இருக்கும், 10 கொடுத்து 3 எழுது, 4 எழுது, 5 எழுது, அந்த மாதிரி 20 ல ஏதாவது ஒரு ஒரு 5 6 விட்டு நான் பண்ணிட்டுமான. நோ 20 உம் உனக்கு வேணும். இந்த 20 குவாலிஃபிகேஷன் இருந்தானே உன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியுங்கிறாரு. அந்த மாதிரியான நல்ல குணங்கள், நல்ல பண்புகள். சில பேருக்கு அந்த பண்புகள் எல்லாம் இயல்பாகவே இப்போ இருந்தா வச்சுக்கலாம். அமைதியா இருப்பேன், பொறுமையா இருப்பேன். திதி சக்ஷ பாரத கிருஷ்ணா சொன்ன பொறுமை பத்தி பேசுறாருன்னா அந்த பொறுமை இருக்கு, மன்னிக்கிற குணம் இருக்கு. வச்சுக்கோங்க, இல்லாத குணம் ஏதாவது இருந்ததுன்னா, தவிர்க்க வேண்டிய குணம் ஏதாவது இருந்தா தவிர்த்துடுது. கிருஷ்ணா தான் சொல்றாரு. இல்லாத சில பேருக்கு வந்து பிறவிலேயே இருக்கு, பிறந்ததுல இருந்து பிறவி குணம் வாங்க. அந்த மாதிரி சில பேருக்கு நண்பர்கள் மூலியமாக பழகி தப்பான பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு. எப்படி இருந்தாலும் கிருஷ்ணா வந்து அட் எனி காஸ்ட் இப்படி இருக்கவே கூடாது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக இருங்க. நல்ல பண்புகள் என்ன, தீய பண்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா பகவான் கிருஷ்ணர் கீதை வகுப்பில் 20 குவாலிஃபிகேஷன் பற்றி எழுத இருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எல்லாம் சொல்ல போகிறார். ஒவ்வொன்றும் நம்மளை சீர்படுத்துறதுக்காக பிதாவுக்கு சி ஜகத்தோ மாதா தாத்தா பிதா மகான்னு சொல்கிறார். அவரே நானே பிதா, நானே மாதா, நானே தாத்தா. நான் தாத்தானே எனக்கு, நானும் உன்னை காப்பாற்றுறவும், நான் தான் அப்பா அம்மா உன்னை காப்பாற்றுவன். அது மட்டும் இல்லை, பித்தாமகன் உன் தாத்தன் கொள்ளு பாட்டை எல்லாம் நான் தான் அப்படின்ற கதிர் பக்தா பிரபுக்ஷா நிவாச சரணம் சுகுரு. நான் தான் சாட்சியா இருக்கேன், நான் தான் உன்னுடைய சுகுருத்துன என்ன அர்த்தம், சிறந்த நண்பனாகவும் இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். ரெண்டு வேணும் நமக்கு. ஸோ ஒழுங்க பகவத்கீதை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல குணங்கள் இயல்பா வரும். நல்ல குணங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பகவான் வந்து நமக்காக எடுத்துரைக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து நல்ல குணங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வரக்கூடிய அந்த திங்கட்கிழமை வகுப்புல இருந்து ரொம்ப அற்புதமாக 13வது அத்தியாயம் செய்து கொண்டிருக்கின்றது. ஸோ நல்ல குணங்கள், தீய குணங்கள் இன்னும் வந்து விஸ்தாரமாக எடுத்து சொல்கிறேன். உங்களை நீங்கள் எப்படி தகுதி ஆக்கிக்கலாம், நல்ல விதத்துக்கு உங்களை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. எல்லாரும் கடந்த பயன்பெற முடியும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். எல்லாம் வந்து பகவானுடைய ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கணும். தொடர்ந்து எப்பவுமே மோட்டிவேட்டடாக இருங்க, உற்சாகமாக இருங்க. இறைவன் கூடவே இருப்பார். நல்ல என்னென்ன சிந்திச்சுட்டே இருக்கணும். நம்ம சிந்தனை இந்த பிரபஞ்சத்தில் போய் வந்து பிரபஞ்சத்தில் கலக்குது, அதுதான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நடக்குது. நீங்கள் எது சிந்திக்கிறீங்களோ அதுதான் வாழ்க்கை. இல்லை மேம் நான் நல்லதே தான் சிந்திக்கிறேன், நல்லதே தான் சிந்திக்கிறேன். நல்லது தான் சிந்திக்கிறீங்கன்னா எவ்வளோ நேரம் சிந்திச்சிங்க? ஒரு 10 தடவை நல்ல எண்ணங்களை சிந்திச்சுட்டு 100 தடவை கெட்டது நடக்கணும்னு நினைச்சேன். அதுதான் எது பழம் பொருந்திய சிந்தனையோ அதுதான் நடக்கும். நான் நல்லதான் நினைச்சேன், கோயிலுக்கு போனேன், விருத்தம் இருந்தேன், நல்லதான் நினைச்சேன், நல்லதான் நினைச்சேன்னா எவ்வளவு நேரம், எவ்வளவு முறை அப்படிங்கிறத பல முறை நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஆழ்மனம் இரவு நேரத்திலும் அதிகாலை வேலையிலும் திறந்திருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப 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 அவசியமான விஷயம் தூங்க போறதுக்கு முன்னாடியும் காலையில எழக்கூடிய டைம்லையும் நல்ல எண்ணங்களை நினைங்க. நல்ல குணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாசிட்டிவ் அஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு அதிகமாக கோபம் வருது அப்படின்னா, நான் மிகவும் அன்பானவளாக இருக்கின்றேன் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நீங்கள் 21 தடவை நைட் சொல்லிட்டு தூங்க முடியும். காலையில் எழுந்திருக்கும் போது அது சொல்லிட்டு எழுந்திருக்கலாம். அடுத்து பயம் எதுக்கெடுத்தாலும் சொல்லிட்டு மயங்கிக்கிறோம் அப்படின்னா, நான் மிகவும் தைரியமானவளாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லிட்டு தூங்குங்க. நல்ல குணங்கள் கண்டிப்பாக வளர்த்துக்க முடியும். நல்ல குணங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய அவசியம் என்ன என்பதை குறித்து இது கீதை படித்தாக இன்னும் நிறையா தெரிஞ்சுக்க முடியும். எல்லாம் வல்ல பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக இருக்கட்டும். சிறப்பாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இறைவன் உங்கள் கூடவே இருப்பார். நன்றி. ரந்தி கிருஷ்ணா.